ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்னு சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸுக்கும் கிங்ஸ் இலவன் பஞ்சாபுக்கும் கடைசி பால் வரைக்கும் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பதட்டம் இருந்துச்சு. இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கிங்ஸ் இலவன் பஞ்சாப் செம்மையாக முடிச்சிருந்தாங்க. அதுலேயும் கேஎல் ராகுலோடைய சதத்தோட சூப்பராகவே முடிச்சிருந்தாங்க. 197 ரன்கள் என்ற இமாலய இலக்கை செட் பண்ணாங்க. இந்த நேரத்தில் இந்த பெரிய இலக்கை வந்து மும்பையால் வந்து பீட் பண்ண முடியுமா? ஒரு கட்டத்தில் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஓப்பனராக ரோஹித் இல்லை, இதெல்லாம் தாண்டி மும்பையால் ஜெயிக்க முடியுமானா? கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. அதுக்கான காரணம் யாருன்னா கிரண் பொலார்ட். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகும் உடனுக்குடனான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த மேட்சை பற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மேட்ச்சில் பஞ்சாப் அணிக்காக வந்து கேஎல் ராகுல் வந்து சதம் அடித்து சூப்பராகவே வந்து அந்த அணியை வந்து காப்பாற்றியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ் கெயில் வந்து 36 பாலில் 63 ரன்கள் அடிச்சிருப்பார். 198 அடித்தால் வெற்றி என்ற இலக்கோடு வந்து விளையாடினாங்க மும்பை. ஆனால் மும்பையோடைய விக்கெட்டுகள் வந்து முதல்லேருந்து வந்து சரியை தொடங்கிச்சு. 94 ரன்களுக்கெல்லாம் 4 விக்கெட்டுகளை இழந்தாங்க. அதுக்கப்புறமா முக்கியமாக 140 ரன்களுக்கெல்லாம் 6 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா முன்னணி பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே போயிட்டாங்க. கிரண் பொலார்ட் மட்டுமே களத்தில் இருந்து இந்த மேட்சை அழகாக வந்து மும்பை அணிக்கு வெற்றி பெற வச்சிருக்காரு. குறிப்பாக நம்ம சொல்ல போனால் 131 பாலை மட்டுமே பேஸ் பண்ணி 10 சிக்ஸ் அடித்து 3 4 அடித்து இந்த மேட்சை அட்டகாசமாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. கடைசி பாலில் இந்த மேட்சை வந்து அல்ட்ராஜ் ஜோசப் வந்து சூப்பராகவே முடிச்சிருக்காரு. போன மேட்ச் 6 விக்கெட்டுகளை எடுத்து எப்படி கலக்கினாரோ இந்த மேட்ச்ல வந்து வின்னிங்கான 2 ரன்களை எடுத்து அவர் கலக்கியிருக்காருன்னே சொல்ல முடியும். குறிப்பாக அவரோட ரன்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒருவேளை சூப்பர் ஓவர் போயிருந்துச்சுனாக்கா அது மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கலை ஏற்படுத்தியிருக்கும். அதை வரவிடாமல் வந்து ஜோசப் அல்ட்ராஜ் பண்ண ஒரு வேலை செம்மையான ஒரு வேலைன்னே சொல்ல முடியும். ஒரு வேல்யூபலான ஒரு இன்னிங்ஸை வந்து கிரண் பொலார்ட் விளையாடிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் சீசனில் கொல்கத்தா தான் டேஞ்சரஸ் கிடையாது, நாங்களும் டேஞ்சரஸ் சைட் தான்ன்றதை நிரூபித்து காட்டியிருக்காங்க. எனக்கு இவ்வளோ பெரிய டார்கெட்டை அடித்து முடிச்சிருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மும்பையோடைய இந்த பேட்டிங்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.